தமிழக அரசு உத்தரவுப்படி மருதா நதி அணையிலிருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒட்டியுள்ள திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் அருகே உள்ள மருதா நதி அணை கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக 72 அடி கொள்ளளவு கொண்ட அணை 70 அடியை எட்டியதை அடுத்து தமிழக அரசு ஆணை கிடங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அணையின் சட்டரை இயக்கி தண்ணீர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன், மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி சவுந்தரம் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் கலைஞரின் பொற்கால ஆட்சி தளபதியார் தலைமையில் நடைபெறுவதாகவும் அதனால் கலைஞரால் கட்டப்பட்ட இந்த அணை இந்த ஆண்டு தொடர்ந்து 2வது முறையாக நிரம்பி உள்ளது. இதன் மூலம் இந்த அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசன விவசாய பகுதிகளான 2359 ஏக்கர் மற்றும் புதிய ஆயக்கட்டு விவசாய பகுதிகளான 4150 ஏக்கர் என மொத்தம் 6183 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும் எனவும் 90 கன அடி வீதம் 90 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவித்தார். மேலும் இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் மற்றும் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள ஐயம்பாளையம், சித்திரைவு, தேவரப்பன்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள குளங்களில் நிரப்பப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும். மேலும் வத்தலகுண்டு, செம்பட்டி, நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் எனவும் தெரிவித்தார். கட்டப்பட்ட காரணத்தால் இந்த வட்டாரத்தில் ஏறத்தாழ திண்டுக்கல் தாலுகாவிலும் சரி, நிலக்கோட்டை தாலுகாவிலும் சரி, பழைய ஆயக்கட்டு 2000 ஏக்கருக்கு மேலும் புதிய ஆயக்கட்டுதாரர்களுக்கு ஏறத்தாழ 3000 ஏக்கருக்கும் முறைப்பாசனமாக தண்ணீர் வழங்குவதற்கு இன்றைக்கு தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய முதல்வர் தளபதியார் அவர்கள் விவசாயிகள் கேட்காமலே அதற்கான ஆணையை வெளியிட்டு தமிழ்நாட்டில்